கைஸ் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா த்ரீ மேட்ச் ஓடி சீரீஸு முதல் ஓடி மேட்ச் நாளைக்கு நடக்கப் போகுது ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் போல் நிறைய மேட்சஸ்க்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சுக்கான டீம்லேயும் எதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன் இதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடுவி டீம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் காட்டும் நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் முதல் ஓடிய மேட்சு கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது ஸோ இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருந்திருக்கு நிறைய மேட்சஸில் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல டான் கிடச்சிருக்கு குறிப்பாக மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக ஆக அதாவது குறிப்பாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஓவருக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அசிஸ்ட் வந்து கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க பேட்ஸ்மென்ஸ் ஓரளவுக்கு அப்ளை பண்ணி ஆடினாங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் விக்கெட் அப்படிங்கிறது இல்லை எக்ஸப்ட் ஒன் ஒரு கேமு அதை பற்றியும் நான் உங்களுக்கு விழாவறியாக சொல்கிறேன் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓடி மேட்சஸ் அப்படின்னு வரும்பொழுது ஓவராலாக அறுபத்தி ரெண்டு மேட்ச் வந்து நடந்திருக்கு இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரு ஸோ ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இதோட கம்மியாக வர்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு ஹையஸ்ட்டு ஸ்கோர் அப்படிங்கிறது முந்நூற்றி எழுபத்தஞ்சு லோவஸ்ட்டு ஸ்கோர் அப்படிங்கிறது ஐம்பது ஸோ இந்த ஐம்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இது வந்து ஏஷியா கப் ஃபைனலில் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா ஆடினாங்க அதில் ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ண இந்த ஸ்கோர் தான் இந்த க்ரௌண்டில் பதிவான லோவஸ்ட்டு ஸ்கோரு ஓடிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் தான் ஃபேசர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க ஸ்பின்னர் சுத்தமாக விக்கெட் எடுக்கல குறிப்பாக நியூ பாலில் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க ரிமைனிங் கேம் எல்லாமே ஃபேசஸ் பதினோரு விக்கெட் ஏழு விக்கெட் அப்படின்னு எடுத்திருந்தாலும் ஸ்பின்னர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பட் இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட் போலர்ஸ் டாமினேட்டிங் கேமாக இருந்தது அண்ட் ரிமைனிங் மேட்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோரிங் மேட்ச் ஆகியிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு ஸோ இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சு சேஸ் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணாங்க ஸோ ஒரு சில பிளேயருக்கு அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த மேட்ச்ல பட் ஸ்டில் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்து வந்திருக்கு இந்த மேட்ச்சுக்கான ரெண்டு டீமோட ப்ராப்ளம் பிளேயிங் லெவன் மிகப்பெரிய ஒரு அடி ஸ்ரீலங்கான் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ரெண்டு போலர்ஸ் வந்து இன்ஜுரி காரணமாக இந்த சீரீஸ்லேருந்தே விலகியிருக்காங்க மத்திஷா பத்திரன் அவருடைய மெயின் போலர் டி ட்வெண்ட்டி சீரீஸில் நல்லா பண்ணார் ஸோ அவர் வந்து இந்த சீரீஸ் ஆட மாட்டார் இன்ஜுரி காரணமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் தில்சன் மதுசங்கா அவரும் வந்து இந்த ஓடி சீரீஸ்லேருந்து விளையிருக்காரு இன்ஜுரி காரணமாக ஸோ அதனால் அவங்க ஓரளவுக்கு இந்த ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக தான் இருக்குது ஸோ யார் பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அண்ட் உங்களுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸும் இல்லை இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பிளேயிங் லெவன் ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கில்லும் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்ணுவாங்க விராட் கோலி ஒன் டவுனு ரோ ஸ்ரேயர் டூ டவுனு கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் வழக்கமாக அவர் ஓடியில் எந்த பொசிஷனில் ஆடுவாரோ அந்த பொசிஷனில் ஆடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் இந்த பொசிஷன் ரியான் பராக் ஸோ இந்த பொசிஷனில் நிறைய பிளேயர் அது குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் சிவம் தூபே இவங்கெல்லாம் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் நிறைய இருக்குது பட் ரீசன்ட் டைமில் ரியான் பராக்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம டி ட்வெண்ட்டி சீரீஸில் பார்த்தோம் நிறைய ஓவர்ஸ்லாம் கூட போடுறாரு ஸோ அதனால் அவர் அந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த இடத்துல ரியான் பராக் ஆடுறாரா இல்லை சிவம் தூபேவா இல்லை வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹார்திக் பாண்டியா இல்லாத காரணத்தினால மூணு ஃபாஸ்ட் போலரோட போவாங்க அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பாக இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் போலர் கொஞ்சம் அடி வாங்கினாங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸில் இந்த மாதிரி போடுறதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் போலர் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஸ்பின்னர் ஆப்ஷன் போடுறாங்க இன்ஃபேக்ட் காம்பீரோட கோச்சில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஓவர் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்ஃபேக்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நெட்ஸில் பவுலிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா நமக்கு அப்டேட்டும் கிடச்சிருக்கு ஸோ அது ஒரு சில பிக்சர்ஸ் ஸோ நான் பார்த்தேன் ஸோ அவர் ஓவர் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ ஃபாஸ்ட் போலர் மூணு ஃபாஸ்ட் போலோடு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸ்ரீலங்கா சைடை பொறுத்த வரைக்கும் பத்தம் நிசங்கா அண்டு குசால் மெண்டிஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவிஷ்கா ஃபெர்னாண்டோ டவுனில் சதிரா சமர விக்ரமா தெரியணும்ல டு மெண்டிஸ் மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டரில் ஆடுவார் சரி தசலங்கா கொஞ்சம் மேலே பேட்டிங் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் தான் கேப்டன் கூட ஸோ ஏற்ற மாதிரி பேட்டிங் ஆர்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க வைண்டு வசரங்க மெயின் ஆல்ரவுண்டரு ஸோ பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அந்த அளவுக்கு பெருசாக இது வரைக்கும் விக்கெட்ஸ் நிறைய எடுக்கலை ஸோ இந்த பிச்சு ஓரளவுக்கு அசிஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷமிக்கா கருணாரத்தினே ஆடு வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜினித் லே லினாயகே அப்படின்னு ஒரு பவுலர் இருக்குது ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் ஸோ ஜமிக்கா கர்ணாரத்தினே ஒரு இந்த தேர்டு சீமராக கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது இதை தவிர ஜி ஜி ஜிர்சாத் அப்படின்னு ஒரு பவுலர் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஆப்ஷனே இருக்குது பெருசாக அவங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் இல்லை அதனால் சமிகா நேரத்துனே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இசான் மலிங்கா இவர் டெபியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இவர் உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அசிதா பெர்னாண்டோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார் டி ட்வெண்ட்டி பட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் முதல் மேட்சில் இவர் தான் வந்து மெயின் ஃபாஸ்ட் போலராக ஆடுவார் அதனால் அந்த டெத் ஓவர்ஸ் அந்த மாதிரி ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் இவர் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கான ஸ்மால் லீக் கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் சாய்ஸ் அபிஷா விராட் கோலி டி ட்வெண்ட்டியில் ரீசெண்டாக அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு ரன்ஸ் வரலை ஃபைனலில் அடித்தார் பட் ஓடிஸ் அப்படிங்கிறது அவருடைய கேம் அதில் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு விஷயமே இல்லை ஏன்னா சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டே இருப்பார் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுவார் நிறைய ரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஸ்ரீலங்கா அவருடைய தி ஃபேவரட் ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் நிறைய ரன்ஸ் அடிப்பார் வயது அவசரங்க ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் எப்பயுமே ஒரு மாதிரி சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் பட் இது வரைக்கும் அந்த டி டுவெண்ட்டி சீரீஸ்லாம் பெருசாக அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலாம் குறிப்பாக பேட்டிங்கில் கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் அந்த அளவுக்கு ரன்ஸ் வரல பவுலிங்கில் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்துடுறாரு அப்படின்னாலும் மேனேஜ் பண்ணி பேட்டிங்கில் அந்த ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அது அவ்வளவா கன்சிஸ்டண்ட்டாக வரதில்லை ரோஹித் சர்மா ஒரு நல்ல சேஃபர் ஆப்ஷன் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் ஒரு விஷயம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பிக்கு கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்பொழுது சதீரா சமரவிக்ரமா ரொம்பவே கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க டெக்னிக்கலி ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங் பிளேயரு பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்தளவுக்கு நிறைய ரன்ஸ் அடித்ததில்லை பட் மிடில் ஆர்டரில் நிறைய முறை ஸ்ரீலங்கன் பேட்டிங்கை ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு நாக்கு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல பாயிண்ட் நமக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரேஜர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர்ஸ்லாம் போடுறாரு அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்தது ஸோ ஓவர்ஸ் போட்டார்னா இன்னும் யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருப்பார் நல்லா ஃபார்மில் இருக்கார் ஐபிஎல்லில் ஓரளவுக்கு நல்லா ரன்ஸ் அடித்தார் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் அந்த இன் முடிகிற ஸ்டேஜஸில் ஒரு சில நல்ல க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு அண்டு ஓடி ஃபார்மட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நல்ல ஆப்ஷன் குறிப்பாக ஸ்பின்னர்ஸை வந்து பக்காவாக ஆடக்கூடிய ஒரு பேட்ரு இந்த ஷார்ட் பாலு பவுன்சர் இதுதான் அவருக்கு பிரச்சனையை தவிர்த்து ஸ்பின்னர்ஸை கம்ஃபர்டபுளாக டேக் ஆன் பண்ணுவார் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணி எடுக்கலாம் சமிகா கர்நாடகத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் சீமர் ஆப்ஷன் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஓவர் இன்ஃபேக்ட் பத்து ஓவர் கூட ஃபுல்லாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலிங்காக மட்டுமே இல்லாமல் பேட்டிங்காக இவர் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் பேட்டிங்லேயுமே கூட இவர் வந்து ஓரளவுக்கு ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நான் ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது அண்டு டெத் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் போடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அதனால் இவங்க மூணு பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ரொம்பவே கம்மியான பேர் தான் இவங்க மூணு பேரையும் எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் முகமது சிராஜ் சிராஜோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராக இருக்குது நம்ம ஓடி வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஐபிஎல்லே அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் இல்லை இன்ஃபெக்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெருசாக அவரை கன்சிடர் பண்ணல பட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது அவருடைய ஃபேவரட் சைடு ஸோ நிறைய ரன் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு குறிப்பாக அந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா டீட்டெயில்டு பிச் ரிப்போர்ட்டில் அந்த ஐம்பது ரெண்டுக்கு ஆல் அவுட்டான ஆஷியா ஆசியா கப்போட ஃபைனல் மேட்ச் ஸோ அது வந்து அதில் ஆறு விக்கெட் எடுத்தது யாருமே மறக்க முடியாது ஸோ அந்த மேட்சு இங்கே தான் நடந்துருக்கு இதே கிரவுண்டில் ஸோ சேம் வென்யூ சேம் ஆப்போனட் ஸோ அந்த ஒரு ஃபார்மை அவர் எடுத்து திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ அந்த ஃபேக்ட்ரில் நீங்கள் ப்ரீவியஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் வச்சு யோசிச்சிங்கன்னா சிராஜை கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்கள் குல்தீப் யாதவ் ஜென்யூன் விக்கெட் டேக்கர் நிறைய விக்கெட் எடுப்பார் பிச்சு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தாலும் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் நம்ம நிறைய முறையை பார்த்துருக்கோம் சுப்மன் கில் அந்த மாதிரி தான் ஓடியை பொறுத்த வரைக்கும் ஆப்பனன் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாரான ஆப்பனண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்கோர் பண்ணுவார் ஸோ அவரையும் உங்கள் டீமில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக தெரியுது ஸோ சுபன் கில் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால அந்த பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் அவரையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக்காக வாய்ப்பு நிறைய இருக்குது ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி குபேரா ஃபேன்சி ஆப்பு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப் ஜஸ்ட் ஒரு பிளேயர் தான் நீங்கள் பதினோரு பிளேயர்னு கான்செப்ட் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலாம் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஒரு பிளேயர் தான் நீங்கள் ஒரு பிளேயர் எடுப்பீங்க உங்கள் ஆப்போனண்ட் ஒரு பிளேயர் எடுப்பாங்க அந்த ரெண்டு பேரில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாமே நம்ம வின் பண்ண வின்னிங்ஸு ஸோ அதுக்காண்டி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வின் வின் பண்ணி விளாடுங்க அப்படின்னு சொல்லலை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனுச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் விளையாடலாம் ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெஃபர் கோடும் கொடுக்குறேன் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் அமௌண்ட்டு ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரியும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து பெருசாக நீங்கள் டைம் இதுக்கு நீங்கள் பண்ண டைம் நிறைய போடணும் போட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒரு பிளேயர் தான் ஒரு ஒரு பிளேயர் நீங்கள் ஒரு பிளேயர் உங்கள் ஆப்போனண்ட் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஈஸியான கான்செப்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனலி நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமு ஸோ இது ஒரு மாதிரி டாஸ் போடுறதுக்கு முன்னாடியான ஒரு டீமு ஸோ இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தது இல்லை லைவ் பிச் ரிப்போர்ட்டில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு அப்டேட் கிடச்சிது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் அதை உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் வழக்கம் வழக்கம்போல் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வீக்கி டீம்ஸ்னு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய டீமில் இந்தியன் டீமுக்கு இந்தியன் டீம் பிளேயர்ஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் கேப்டன் விராட் கோலி போட்டிருக்கேன் சேஃபர் ஆப்ஷன் தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சுப்மன் கில் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெரிய அளவில் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது சுப்மன் கில்லை ரோஹித் சர்மா வயஸ் கேப்டனு நிறைய பேர் வைண்டு வசரங்கா இல்லை குல்தீப் யாதவ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்டென்ட் கொஞ்சம் மாற்றியிருக்கார் அந்த மாற்றினதுக்கப்புறம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே அந்த ஒரு இன்டென்ட்டில் தான் ஆடிட்டுருக்கார் ஸோ அதை வந்து மாற்றினதுக்கப்புறம் அந்த பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறது வர்றதில்ல அது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியும் ஏன்னா வழக்கமாக அந்த பெரிய செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ரு பட் கொஞ்சம் அதிரடியாக அந்த பவர் பிளேயில் அடித்து ஆடணும் அப்படிங்கிறதுனால அந்த பெரிய ஸ்கோர் வர்றதில்லை ஆனால் ஃபார்ம் சூப்பரான ஃபார்மில் இருக்கார் டி டுவெண்ட்டிலே நம்ம பார்த்தோம் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் அடிப்பார் ஐம்பது அறுபது ரன் அடிப்பார் அதுக்கப்புறம் அவுட் ஆயிருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக இருந்திருக்காரு ஸோ அதனால் நீங்கள் இன்னும் பெரிய ஆப்ஷனாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைஸ் கேப்டனில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்தவிதம் மாற்றமும் இல்லை சிராஜ் அகெயின் ஒரு ஹோப் வச்சு திரும்ப எடுக்கிறேன் ஸோ கிளிக் ஆகலை அப்படின்னா வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய மேஜஸ்லாம் நம்ம மாற்றிக்கலாம் கே எல் ராகுலுக்கு பதிலாக நீங்கள் குசால் மெண்டிஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க அந்த ஒரு சேஞ்சை நீங்கள் பண்ணிக்கலாம் பட் ஓடிஎஸ்சில் கே எல் ராகுல் நல்ல கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வந்து ஃபஸ்ட் இந்தியா டீம் பேட்டிங் ஆடுனாங்க அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு கிளிக் ஆகும் ஒருவேளை பவுலிங் பண்ணாங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம மாற்றம் பண்ணிக்கலாம் குறிப்பாக ஸ்ரேய் சேரில்லனா வந்து கே எல் ராகுல் ஏன்னா அந்தளவுக்கு டெப்த் அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரில அவங்க ரெண்டு பேரும் ட்ரா பண்ண எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்தியன் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் நன்றி